வெல்கம் டு மாமியார் மருமகள் டாக் ஷோ. இன்னைக்கு வந்து நம்ம அண்டார்டிகா பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்டார்டிகா அண்டார்டிகா எனக்கு ஒன்றும் வாயிலன்னு வர மாட்டேங்குது. எதை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், நாங்கள் பார்த்ததை கேட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஆமாங்க, நீங்கள் அண்டார்டிகானா எல்லாம் ஃபுல்லும் என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஐஸ் ஃபுல் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனால் இல்லைங்க, அதுக்கு கீழே தான் விஷயம் இருக்குது. இங்கே வந்து என்னன்னா டூ மிஸ்டீரியஸ் விஷயம் இருக்குது. நாங்கள் என்னன்னு இந்த ஷோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவர் வந்து லேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லேக் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்களா, இது வந்து பியூர் வாட்டர், வேர்ல்டில் எங்கேயும் இந்த வாட்டர் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் உப்பு தண்ணி நல்ல தண்ணின்னு இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பியூர் வாட்டர் ஏரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். சூப்பராக இருக்கா அங்கே தண்ணி, அவ்வளோ நல்லா இருக்கா. அந்த பனியோட அந்த கோட்டை எப்படி கட்டியிருப்பாங்க, நம்ம வந்து சங்கர் படத்தில் பார்த்துருப்போம், வந்து செட்டிங்லாம் பார்த்துருப்போம் சினிமாவில், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்லாம் பேசியிருப்போம். இங்கே என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஐஸை பார்த்தா நம்மளுக்கு குளிர் எடுத்துடும், அதனால போக மாட்டோம். ஆனாலும் இந்த இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கோட்டையே உள்ளே இருக்கா, ஏரி தண்ணி அவ்வளோ சுத்தமாக இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்க. அது மட்டும் இல்லைங்க, பல நூறு வருஷத்துக்கு முன்னே இருந்ததா அந்த ஏரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா பல நூறு ஏரி இருக்கா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல நூறு ஏரி இருக்கா. அதுல வந்து அந்த தண்ணி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல பாருங்களேன், ஒரு ரெண்டு நாள் அப்படியே ஆஃப் பண்ணாம விட்டோம்னா கரண்ட் கட்டாலன்னு வச்சுக்கோங்க, ஐஸ் அப்படியே கட்டிக்கிட்டே சேர்ந்துடும். நம்மளுக்கு எப்பயாவது ஷட் டவுன் இல்லை, பல கட்டு பண்றா கரண்ட், அதனால நம்ம வந்து கிளீனா ஈஸியா சுத்தம் பண்ணிடுறோம். அந்த மாதிரி இல்லைங்க, அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கா, ஃபுல்லா ஐஸ் கோட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, நடுவுல தண்ணி அவ்வளவு சுத்தமா ஏறி சூப்பரா இருக்கா பார்க்க, அழகா இருக்கா. ஆமா, இது மட்டும் இல்ல, ஒரு லேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யா சயின்டிஸ்ட் வந்து எலிவேட்டர் பண்ணி 10 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேக் குள்ள லேக் அப்படின்னா லேக் 100 லேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய மிஸ்டீரியஸ் விஷயம்னு சொல்லல. இது வந்து 10 வருஷம் ஆயிருக்கா உங்களுக்கு, உள்ள ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டே போயிருக்கிறாங்க, உள்ள போட்டு அது இல்லாம ஏரிக்குள்ள ஏரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு அதிசயமான வியக்கத்தக்க விஷயம். பியூர் வாட்டர் 100 லேக், நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு, பியூர் வாட்டர் எங்கேயும் கிடைக்காது அங்க இருக்கு. அப்புறம் செகண்ட் மிஸ்டீரியஸ் விஷயம் என்னன்னா அங்க வந்து ஒரு ஜீவராசி இருக்கு, அது வந்து ஆபத்தான ஜீவராசின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்குன்னா அதுக்கு பேர் கூட வச்சிருக்காங்க, அது வந்து ஆர்கானிசம் 46B ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து பேர் வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு ஜீவராசி வந்து என்ன பண்றதுன்னா வந்து கக்குதாங்க, விஷத்தை வந்து கக்கி அந்த இறைச்சி அந்த மனுஷனோட இது அப்படிலாம் வந்து 150 feet மேல கூட அந்த விஷத்தை கக்கி அந்த ஹியூமன் பீயிங் அந்த என்ன ஜீவ எது இருக்கோ அந்த மீட் வந்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே சாப்பிடுது. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு 14 கை இருக்கா, 14 கை படு பயங்கரமா இருக்கா. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே முழுங்கிடுமா, முழுங்கிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு ஓரத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிதானமா மிக்சியில அரைக்கிற மாதிரி மெதுவா அரைச்சி சாப்பிட்டு அது வந்து ஜீரணிச்சுக்குமா. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தக்க, நீங்க ஆக்டோபஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அது வந்து பெரிய அதிசயமா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயந்துட்டு அதுல ஒருத்தர் கேமரா பிடிச்சு பார்த்திருக்கிறாரு. அதுக்கு வந்து உருமாற சக்தி இருக்கா, நம்ம வந்து பாம்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், உருமாறுற பாம்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அதிசயமா இருக்கு, அது மனித உருவா மாறும், அதெல்லாம் நம்ம வறிய வகை பாம்பெல்லாம் இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதை வந்து அது என்ன உருவம் வேணுமோ அதை எடுத்துக்குதான் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இது கண்டிப்பா இது பேய் அப்படின்னு சொல்றாங்க. அங்க பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து பேய் படம்லாம் பார்ப்போம், என்ன பார்ப்போம், போவோம், பயந்துகிட்டே போவோம், அங்க பாத்துருவோம், பார்த்துட்டு வெளியில வரும்போது என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம பின்னாடியே வர மாதிரி ஓடிக்கிட்டு வர மாதிரியே இருக்கும். அடடா நம்ம எதுக்கு அப்படி போகணும்னு நினைப்போம், சச்சா நம்ம இன்னொரு பேய் படம் எல்லாம் போகக்கூடாது, ரொம்ப பயந்து நம்மளுக்கு ஜொலம் அப்படின்னு நினைச்சுப்போம். திருப்பி இன்னொரு பேய் படம் வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம் எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம், திருப்பி போவோம், திருப்பி போய் பார்த்துட்டு அதே மாதிரியே கிட்டுக்கிட்டு பின்னாடி தொடுத்துட்டு வர மாதிரியே யாரும் வரமாட்டாங்க, நம்மளுக்கே ஒரு பயம் ஃபீலிங்.
அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா அவங்க கண்ணார பாத்துருக்குறாங்க அந்த விஞ்ஞானிகள், அதை பத்தி அதிசயமா சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. ஆமாங்க, இந்த ரஷ்யா சயின்டிஸ்ட் அப்புறம் அமெரிக்காக்கெல்லாம் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தெரியல, அவர் வந்து சீக்ரெட் என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா போயெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா அண்டார்டிகா மட்டும் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க, யாரும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. இந்த டூ மிஸ்டீரியஸ் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து ஃபோர்ட் எல்லாம் மேன் மேடு, ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அங்க இருந்தது, ஸ்டோன் ஏஜ் பீப்புள் அங்க எல்லாம் வாழ்ந்து இருக்காங்க, அங்க நிறைய சீக்ரெட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. தடயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தெரிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லிருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்சஸ் எல்லாம் இந்த பிளேஸ் பத்தி இருக்கு. ஒரு கான்டினென்டே ஐஸ்ல இதா இருக்கான்னு கூட ஒரு டவுட் இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க, இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க போய் பார்க்கல. எனக்கு படிச்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட நாங்க இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் பாருங்க, இத பத்தி நீங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிருக்கோம். நாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் மாமியார் மருமகள் டாக் ஷோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, மறந்துடாதீங்க.